أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا صدق الله العظيم ஜெனத்துக்குரிய எல்லாம் கிடையாதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஓதப்பட்ட பொம்மைய குடும்பத்தில் ஜிஸூல குறிப்பாக சூரத்துல் அஹ்சாபில் பல்வேறு ஆதாபுல் முஆஷரா என்று சொல்லப்படக்கூடிய குடும்பவியல் வாழ்க்கையில நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை பற்றி, அதே மாதிரி நம்மளுடைய சமூக வாழ்க்கையில நடந்து கொள்ள வேண்டிய சில ஆதாபுகள் விஷயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்சாபில் சொல்லிக்காட்டு. நினைவுக்கு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. அது கியாமத் வரை வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாடம். மனுஷனுக்கு சந்தோஷமான விஷயங்களும் வாழ்க்கையில் ஏற்படும், துக்கமான விஷயங்களும் வாழ்க்கையில் ஏற்படும். எல்லா நிலையிலையும் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ளணுங்கிறதுக்கான வழிமுறைகளை எல்லாம் நமக்கு சொல்லித்தரும். அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய முறைப்படி ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டான்னு சொன்னால் அவன் ரெண்டு நிலையிலுமே வெற்றியாளனாக இருப்பான். கஷ்டத்திலையும் அவனுக்கு இன்பம் தான், ஏன்னா அந்த கஷ்டத்துக்கும் கூலிகளை சபரி செஞ்சான். அவனுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்பட்டுச்சு, அதுக்கும் அல்லாட்ட கூலி இருக்குது. ஆனால் அதை அவன் அல்லாஹ் சொன்ன முறையில் அந்த சந்தோஷமான விஷயங்களை கையாண்டோம்னு சொன்னான். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிக்காஹில் ஒரு நிக்காஹை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டான். அது ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செஞ்ச சமயத்தில் வலிமா விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. 300 பேர்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொட்டியும் கரியுமாக ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இப்போ சின்ன வீடு, மக்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு போகணும், பெரும்பாலான போயிட்டாங்க. சில பேர் உட்கார்ந்து கொஞ்சம் சந்தோஷமாக வந்த எதை மறந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பொதுவாக நமக்கு 4 பேர் கூடனா பேசுறது பழகும். நம்மளாம் என்ன பேசுவோம், சஹாபாக்கள் தான் பேசிப்பாங்க நம்மள மாதிரியா. அவங்கெல்லாம் சந்தோஷமாக பேசினாலும் தீனை தான் பேசுவாங்க. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண மாப்பிள்ளையாக இருக்கிறாங்க. அந்த திருமண வீடாக இருக்குது. அவங்க விருந்து கொடுத்துட்டு அவங்க திருமண தம்பதிகள் சந்திப்பதற்கான உணர்வுல இருப்பாங்க, எதிர்பார்ப்புல இருப்பாங்க. இந்த நேரத்தில் அங்கே உட்கார்ந்து பேசுகிற விஷயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கண்டிச்சு வசனங்களை அல்லாஹ் இறக்கும். ஆதாபுகளை சொல்லித்தந்தான், ஒழுக்கங்களை அல்லாஹ் சொல்லித்தந்தான். நபிசாசம் உள்ளத்தில் கவலையாக இருந்துச்சு, இதை எப்படி சொல்றது, வீட்டை விட்டு போகணும்னு விரட்டவா முடியும் வந்தவங்களை. அவங்களாம் புரிஞ்சு போனால் தேவையில்லையே, நபிசாசம் உள்ளத்தில் நினைக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே உள்ள சிரமத்தையும் வந்தவங்க உணரலை. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆயத்தை இறக்கி சத்தியமான விஷயங்களை, தேவையான விஷயங்களை சொல்றதுக்கு அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான்னு சொல்லி அல்லாஹ் அதில் அந்த விஷயங்களை சொன்ன. ஐமான் கொண்டவர்களே, நீங்கள் நபியினுடைய வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் எல்லா தத்து சொல்லு பிரியூசன் நபி இல்லா ஐயோ உதனர் முதல்ல அனுமதி கேட்டு வரும். எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, இது வேற சூறால் எல்லாம் தெளிவாக சொல்லி காட்டலாம். எந்த வீட்டுக்கு போனாலும் அனுமதி கேட்டு போகணும். அனுமதி கேட்காம அந்த வீட்டை பார்க்கக்கூட கூடாது. கதவை திறந்து கதவுகள் இழுக்கு வழியாக திறந்து உள்ள யார் இருக்கிறான் பார்க்கறது ஹராமே. அந்த நேரத்தை கண்ணை குத்தி கண்ணுக்கு அதாவது விளைவு ஏற்பட்டால் கூட கேஸ் போட முடியாது. இஸ்லாமிய சரியத்துப்படி ஒருத்தன் வீட்டை எட்டி பார்த்தாரு, அதனால அந்த கண்ணை குத்தணும், கண்ணு பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால் அது கேஸ் போட முடியாது. அப்போ அனுமதி கேட்டுட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே மனுஷன் போகணும், அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கணும். அனுமதி கிடைக்காது போகக்கூடாது. முதல் விஷயம் அல்லாஹ் சொன்னார். பிறகு அல்லாஹ் சொன்னால் நீங்கள் உணவுக்காக அழைக்கப்பட்டால் பயிரா தாய்ந்தும் பந்த சிறு சாப்பாட்டுக்கு வந்தீங்களா சாப்பிட்ட வேலையை முடிச்சு போயிடும். அங்கே உட்காந்து கதை பேசுகிற இடம் ஆக்காதீங்க. வலா முஸ்தீன் அலி ஹதீஸ் இப்படி உட்காந்து பேசுறதுல நீங்கள் இன்பம் காணாதீங்க. இன்னதாலிக்க காண யோதில் நபிய, இந்த விஷயம் அல்லாஹ்வுடைய நபிக்கு கஷ்டத்தை கொடுக்குது. இந்த கஷ்டம் கூட கொடுக்கக்கூடாது அல்லாஹ் நபிக்கு. பயஸ்தஹீமின்கும் நபி உங்கள்கிட்ட சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க. அல்லாஹ் அல்லா இஸ்தஹீமின் அல் ஹக் சத்தியத்தை சொல்ல அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு பெரிய விஷயத்தை அல்லாஹ் சொல்லித்தரான். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், திருமண விசேஷங்களில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள்
முதல் இரவுல கணவன் மனைவி சந்திக்கக்கூடிய நேரத்துல அதுக்கு எவ்வளவோ நேரம் என்று அவங்கள சந்திக்க ஏற்பாடு செய்யணும். அந்த வீட்டார்கள் எவ்வளவு மனக்குமுறலோடு இருப்பாங்க. அந்த கணவனை வந்து அவருக்கு உணவை கொடுத்து எல்லாரும் சந்தோஷமா, உண்மையான நண்பர்கள் யாரு, யாரு உடனடியா அவரை கொண்டு போய் சேர்த்துடுறாரோ அவர் தான் நண்பர். யார் அந்த மனப்பெண்ணை முதலிரவுல சந்திக்கிறதுக்கு தடையாக இருக்கிறாங்களோ, தாமதப்படுத்துறாங்களோ, அவரை வேணுக்கிட்டு அவரை ஊரு கடத்தி கொண்டு போறாங்களோ, அல்லாஹ்வுடைய துக்கமா உடைக்கிறாங்க. அவர் நண்பர்கள் இல்லை, அவர்கள் எதிரிகள். அவர்கள் அந்த மனிதர், அந்த நண்பர்கள் பல பேருடைய சாபத்துக்கு ஆளாகிறாங்க. அந்த பெண்ணுடைய சாபம், அந்த கணவனுடைய உள்ளத்தார சபிப்பாரு, அந்த பெற்றோர்களுடைய, அந்த பெண் வீட்டார்களுடைய, அதுதான் பல பேருடைய வாழ்க்கையை பாதிக்குது. நமக்கே தெரியாது நம்ம எதனால இப்படி கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில. என்னைக்கு அல்லாஹ் தத்துவாக்களை இட்டு நம்மளை நம்ம தற்காத்துக் கொள்ளணும். அதனாலதான் நபிசாசன் வாழ்க்கையிலே நமக்கு படிச்சுத்தரான். குரான்ல வசனமா இருக்கிறோம், நீங்க எப்படி தக்பீர் கட்டணும், அத்தியாத்தை எப்படி இருக்கணும்னா குரான் எல்லாம் சொல்லித்தரல. கை எங்க வைக்கணும், அதெல்லாம் நபிசாசன் வாழ்க்கையில பாத்துக்கிட்டு. ஆனா ஒழுக்கத்தை எல்லாம் சொல்லித்தரேன், மனசை புண்படுத்தாம வாழ்றத படிச்சுக்கிறேன். என்னைக்கு அல்லாஹ் மடியார்களே, ஒரு ஒரு மூமினுடைய உள்ளத்தை உடைக்கிறது இருக்குது, கபாவை இடிக்கிறது விட பயங்கரமா இருக்கு. குறிப்பா இந்த ரமலானுடைய இரவுகள் நல்லா மன்னிப்பானா, இந்த உம்மத்து விளையாடுறதுக்குண்டே ஆக்கிடும். எவ்வளவு பெரிய சாபம் கேடுது, இரவெல்லாம் விளையாட வேண்டியது, சாப்பிட்டுட்டு சுகுப்பு தூங்க வேண்டியது, ரொஹரோ இதான் நோம்பா. எதுக்கு ஆக்கி வச்சுக்கிறோம், கல்யாண மஜ்லிஸ், கல்யாண வீட்டுல ஒரு சந்தோஷமா நல்ல விஷயம் பேசுறதுக்கு எல்லாம் கண்டிக்கலாம் சகாபாக்கள். நம்ம என்ன செய்யறோம் ரமலானுடைய இரவுகள்ல, எத்தனை பேருடைய பத்துவா தெரியுமா, எத்தனை வீடுகளில் பக்கத்து வீட்டுக்காரனுடைய எத்தனை வந்து சொல்லிட்டே இருக்கிறான். அந்த பெற்றவங்களை திட்டாங்க, எத்தனை பெண்கள் வீடுகளில் ரமலான்ல பிள்ளைங்களை பார்ப்பாங்களா, சமையலை பார்ப்பாங்களா, வீட்டை பராமரிப்பாங்களா. ஆண்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை, உதாரித்தனமாக ரொம்பிக்கிறோம், பெண்கள் வீட்டில் கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய துவாவை வாங்கணுமா, பெண்களுடைய பத்துவாவை வாங்கணும். எத்தனை பெண்கள் வாயால் சபிக்கிறாங்க தெரியுமா, போய் உதவியா இருந்தா தூங்கிட்டா கூட சந்தோஷப்படுவாங்க, அல்லாம சந்தோஷப்படுவாங்க. இந்த ரமலானுடைய இரவுகளில் எத்தனையோ நோபாளிகளுடைய, வயதானவர்களுடைய, அந்த பெற்றோர்களுடைய பத்துவாக்களுக்கு மாணவர்கள் காரணமாகிறாங்க. இரவெல்லாம் முடிச்சிருந்து அரட்டப்படலாம், பக்கத்துக்கிட்ட எப்படி அமல் செய்வாங்க, எப்படி நிம்மதியா தூங்குறவங்க தூங்குவாங்க, நோயாளிக்கு துவா செய்வாங்களா, அப்ப துவா செய்வாங்க. நல்லா அந்த விஷயத்த நல்லா கண்டிஷனா சொல்லலாம். இந்த விஷயத்த தயவு செஞ்சு சந்தோஷமான விஷயத்துக்கு, ஆகமான விஷயம், நல்ல விஷயம் பேசுறது தப்பு கிடையாது. சாபாக்கள் நம்மளை மாதிரி புறம் பேசுறவங்க கிடையாது, அடுத்தவங்களை பத்தி குறை பேசுறவங்க கிடையாது. சந்தோஷமா கல்யாண வீட்டுக்கு வந்த இடத்துல கொஞ்சம் பேசினாங்க இரவுல. இதுக்கு சாப்பாடுக்கு வேற ஏற்பாடு, கடைகளை வச்சு இரவெல்லாம் வியாபாரம் வேற. இது எந்த அளவுக்கு சரியத்தை கூடுன்னு நமக்கு தெரியல. அவங்க அந்த விளையாடுறவங்க டீ போட்டு கொடுக்கறது, அவங்க அவங்களுக்கு உணவு தயாரிப்பு செய்யறது பாவத்துக்கு வருது. நல்ல விஷயத்துக்கும் தத்துவாவுக்கும் உதவியாக இருங்க, பாவத்துக்கும் விரோதத்துக்கும் உதவியா இருக்காதீங்க. நல்லா சொல்றாங்க, ஒரு வீட்டை கொடுக்குறாங்க விளையாடுறதுக்குன்னா பாவத்துக்கு உதவி செய்யறாங்க. ஒரு வீட்டை கொடுக்குறாங்க இரவெல்லாம் அரட்டடிக்குன்னா அந்த வீட்டுக்கு முசிபத் இறந்தது, அந்த வீட்டுக்காரங்க அது காரணமாகிறாங்க. அல்லாஹ் தர ரஹ்மத்தை இறக்குறான், மலக்குகள் வர்றாங்க, லைலத்திற்குள்ளுடைய இரவை தேடி நம்ம எவ்வளவு செஞ்சு அல்லாட்ட மன்றாட வேண்டிய இரவுகள் எப்படி நல்ல முடிவு வரும். நம்ம தான் வெறும் சோதனையை சந்திச்சுட்டே இருக்கிறோம். இன்னைக்கு அல்லாஹ்முடைய ஆளுகளே, குறிப்பாக வாலிபர்கள் இந்த விஷயத்த கவனம் செலுத்தணும். வீடுகளில் துணையில் இருக்க, குரான் ஓதுங்க, இல்லாட்டி தூங்கிருங்க, நல்லா சந்தோஷப்படும். நன்மை செய்ய முடியலையா, யாருக்கும் உபத்திரம் செய்யாது. உதவி செய்ய முடியலையா, யாருக்கு திரும்ப செய்யாது. அதனாலதான் நபிசாசனம் ஒரு முஸ்லீமுக்கு அழகான விளக்கம் சொன்னாங்க, முஸ்லீம் மன் சலிமல் முஸ்லீமுன்னு எழுதி. ஒரு முஸ்லீம்னு சொன்னாலே அவனை கொண்டு எந்த டிஸ்டர்ப் அடுத்து அவனுக்கு ஏற்படக்கூடாது. அவருடைய பேச்சாலையும் டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது, அவருடைய கரத்தாலையும் டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. அதனால நம்மளுடைய இரவுகளை இந்த ரமலான நம்ம எப்படி கழிக்கிறோம்னு அவங்கவுங்களுக்கு தெரியும். அதை நம்ம மறுபரிசீலனை, குறிப்பா அந்த கடைசி பத்துக்காவது அல்லாட்ட தௌபா செஞ்சு மசிதிகளில் இல்லை வீடுகளில் தொழுகையில் அழுகையில் துவால இருக்கும்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் காக்கியமும் கிடைச்சிடும். குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அதில் நல்ல பல விஷயங்களை நான் முடிவு செய்யறேன்னு நல்லா சொல்கிறேன். தனசல் மலாய்க்கத்து வர்றோம்,
அல்லாஹ் அல்லாஹ் சொல்ல மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வர்றாங்க. நிறைய தூக்கத்தில் இருக்கு. மின் குல்லி அம்ரின், பல காரியங்களை முடிவோடு கொண்டு வர்றாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் பல விஷயம் முடிவாகும் அந்த இரவு வச்சு. இப்போ நம்ம அல்லாட்ட எவ்வளோ கேட்கணும், அல்லாஹ் எல்லா நலவுகளையும் எங்களுக்கு முடிவு செய், எல்லா ஆபத்து தீங்கு விட்டு எங்களை காப்பாற்றிருந்து கேட்க வேண்டிய இரவுல நம்ம அதை உதாசீனம் செய்கிற மாதிரி விளையாட்டுலையும் அரட்டு அடிக்கிறதுலையும் பேசிக்கிட்டு இருக்கிறதே நேரத்தை கழிச்சு வச்சுன்னா அல்லாஹ் எவ்வளோ கோபப்படும். அதனால இந்த விஷயத்தை கவனம் செய்யணும். அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்தில் சொன்னால் அந்த கல்யாண வீட்டில் அந்த பர்தாவுடைய விஷயத்தை அல்லாஹ் வலியுறுத்தணும். அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் யாரு, அவங்கெல்லாம் நமக்கு உம்மா மாறும், தாயினுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்குறான். அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார்கள் எல்லாமே இந்த உம்மத்தினுடைய கியாமத்து வரை வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு உம்மஹாத்துல் முஃமினீன். தாய் எந்த அளவுக்கு தாயின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடி அவங்கள யாருமே கல்யாணம் முடிக்கக்கூடாது. வலா தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா, யாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத்துக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி மனைவிமார்கள் கல்யாணம் முடிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு மஹரமானவங்க தான். அப்படி இருந்தாலும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிடத்தை நீங்கள் எந்த விஷயத்தையும் கேட்க போனால், ஏதாச்சும் கேட்கணும், வீட்டில் சாமான் கேட்க போகிறீங்க, அல்ல வேறு ஏதாவது சட்டம் கேட்க போகிறீங்க, இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேருந்து கேட்டு போகிறீங்கன்னா கூட அல்லாஹ் சொல்கிறான், நீ வரா ஹிஜாப், மரத்துக்கு பின்னாடி இருந்து பேசுங்க. உம்மாட்ட பேசுகிறதுக்கு ரசூலர் மனைவி தானே, அவன் உம்மா மாதிரி தானே, இப்போ அந்த டேரக்டாக பேசலாம். அவங்களுக்கே அந்த கட்டளை இல்லை. நம்ம குடும்பத்தில் மகரம் இல்லாத பெண்களோட மற்ற பெண்களோட மருதா இல்லாத நிலையில் பேசுறது, அவங்கள பார்க்கறது எல்லாமே ஹராம். இன்னைக்கு அல்லாஹ் முன்னாடி ஆகல அது போன்ற கலப்படங்களை விட்டு நம்மளை தற்காத்துக்கிறோம். எங்கே பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த இடங்களுக்கு போகக்கூடாது. இந்த விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் குறிப்பாக இந்த விஷயத்தை அல்லாஹ் வலியுறுத்தனா. அதே மாதிரி பல்வேறு இடங்களில் பல உறுப்பினர்கள் எல்லாம் சொல்லித்தந்தான் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நசீபாக்குவனாக. குறிப்பாக இது போன்ற சிறப்பு வாய்ந்த இரவுகளை அல்லாஹுக்கு விருப்பமான வழியில் கழிச்சு அல்லாஹுடைய கோபத்திலிருந்து அல்லாஹ் நம் எல்லாரையும் பாதுகாப்பானாக. ராமின் வாசுதாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.